பொருளாதார மந்தநிலை காரணமாக 12,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஊழியர்களுக்கு அவர் அனுப்பிய மின்னஞ்சலில், கடந்த 2 ஆண்டுகளில் கூகுள் நிறுவனத்தின் வியக்கத்தக்க வளர்ச்சிக்கு உதவிய ஊழியர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கனத்த இதயத்துடன் நிர்வாகம் எடுத்ததாக வருத்தம் தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனத்தின் இந்த முடிவு ஊழியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஜனவரி 18 வரையிலான காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் மூலமாக 1,90,000 கோடி ரூபாய் வருவாயை ரயில்வே துறை ஈட்டியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் ஈட்டிய வருவாயை விட 28% அதிகமாகும். ரயில்வே மூலமான சரக்கு போக்குவரத்து அதிகரித்துள்ளதால் ஒவ்வொரு மாதமும் 2,000 சரக்கு பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிதியாண்டின் 3வது காலாண்டு இறுதியில் ஜியோ நிறுவனத்திற்கு 4,638 கோடி ரூபாய் நிகர லாபமாக கிடைத்துள்ளது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டின் 3வது காலாண்டில் கிடைத்த 3,615 கோடி ரூபாயை விட 28% அதிகமாகும். சமீபத்தில் அதிவேக ஜியோ 5G இணைய சேவை தமிழ்நாட்டின் திருப்பூர் உட்பட 16 நகரங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடன் இந்தியாவில் மொத்தம் 134 நகரங்களில் 5G சேவையை ஜியோ நிறுவனம் வழங்கி வருகிறது. ஆன்லைன் உணவு டெலிவரியில் மந்தநிலை ஏற்பட்டுள்ளதால் 380 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக ஸ்விக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீஹர்ஷா மஜிடி கூறுகையில், சந்தை தேவை அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தேவைக்கு அதிகமான ஊழியர்களை பணியில் சேர்த்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். மேலும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ காப்பீட்டை இந்த ஆண்டு மே 31 வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். பிராண்ட் பினான்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள பிராண்ட் கார்டியன்ஷிப் என்ற முன்னணி நிறுவனங்களின் குறியீட்டில் சுந்தர் பிச்சை, சத்யநாதல்லா ஆகியோரை பின்னுக்கு தள்ளி முகேஷ் அம்பானி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்த பட்டியலில் நிவீடியா நிறுவனத்தின் சிஇஓ ஜென்சன் ஹுவாங் முதலிடத்திலும், சத்யநாதல்லா 3வது இடத்திலும், அரோக் நிறுவனத்தின் சிஇஓ சாந்தனு நாராயண் 4வது இடத்திலும், சுந்தர் பிச்சை 5வது இடத்திலும் உள்ளனர். இந்த பட்டியலில் முதல் 10 இடத்தை பிடித்ததில் 7 பேர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். சீனா மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள விரிசலால் இரு நாடுகளுக்குமான வர்த்தக உறவு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்வதை அமெரிக்கா நாளுக்கு நாள் குறைத்து வரும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சர்வதேச விநியோக சங்கிலியில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவும் போலியான விளம்பரங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதற்கு கடிவாளம் போடும் வகையில் மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி சமூக வலைதளங்களில் ஒரு பொருளுக்கு ஒப்புதல் வழங்கும் பிரபலங்கள் அந்த விளம்பரத்தினால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் குறித்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அவ்வாறு செய்ய தவறினால் 10 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதோடு மட்டுமின்றி 6 மாதம் வரை சிறை செல்ல நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு: 1 US டாலர் $80.98 ஆகவும், 1 British pound $100.32 ஆகவும், 1 euro $88.08 ஆகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் $102.63 1 லிட்டர் டீசல் $94.24 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,320 ரூபாய்க்கும், 1 சவரன் 42,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் $74.30 1 கிலோ 74,300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.